வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு தி ஷோ டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்க வீட்டில இருந்தபடியே கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில இந்த ஃப்ரெஷ்ஷான மண்டே மார்னிங்ல நீங்க கால் பண்ணி ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விகளுமே கேட்டு பயனடலாம். நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 0444 9596 9595 நம்பருக்கு கால் பண்ணி ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விகளுமே கேட்டு பயனடலாம். இன்னைக்கு இங்க கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக ஆர்ஜிஓர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் இருந்து டாக்டர் தேவி சர்மனியா வந்திருக்காங்க. அவங்க ஃபர்ஸ்ட் ஷோ வெல்கம் பண்ணலாம். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங். ஓகே, பொதுவாக வந்துட்டு ஒரு ஆரோக்கியம் சார்ந்த கேள்வியோட தான் நிகழ்ச்சியை தொடங்கிட்டு இருக்கும். அந்த வகையில் வந்துட்டு கற்கள் உடம்புல வந்துட்டு கற்கள் ஃபார்ம் ஆகிறது நிறைய பேர் இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். பித்தப்பை கற்கள் ஆகட்டும், இல்லை சிறுநீர் பையில் இருக்கக்கூடிய கற்கள் ஆகட்டும், அது எதனால ஃபார்ம் ஆகுது, அதுக்கான ரெமிடிஸ்னு இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம் மேம். ஓகே, இப்போ பேசிக்காக வந்து கற்கள் எல்லாமே வந்து நம்மளுக்கு சிறுநீர்லேயோ இல்லை பித்தப்பையிலையோ வந்து ஃபார்ம் ஆகுறதுக்கு ரீசன்ஸ் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளோட கிட்னி ஃபங்க்ஷனு லிவர் ஃபங்க்ஷன் எல்லாமே நம்மளுக்கு வந்து ரொம்ப ஸ்லக்கிஷாக இருக்கனால தான் நம்மளுக்கு வந்து கற்கள் வந்து ஃபார்ம் ஆகுது. இப்போ வந்து சப்போஸ் இப்போ நம்மளுக்கு கிட்னி ஃபங்க்ஷன் எல்லாமே நம்மளுக்கு கம்மியாக இருந்தது அப்படின்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா யூரினோட சேர்த்து நம்மளுக்கு யூரிக் ஆசிட்ஸு எல்லாத்தையும் நம்மளுக்கு வந்து எல்லா சால்ட்டையும் வந்து தேவையில்லாத சால்ட்டு மாதிரி கிரியாட்டின் யூரியா யூரிக் ஆசிட்ஸ் இது எல்லாத்தையும் வந்து வெளியே எலிமினேட் பண்ணிடும். நம்மளுக்கு யூரினோடய சேர்ந்து அவுட்புட்டில் வெளியே வர ஆரம்பிச்சிடும். ஆனால் நம்மளுக்கு வந்து தண்ணி நம்மளுக்கு சரியாக குடிக்காமல் சரியாக ரீனல் ஃபங்க்ஷன்ஸ் வந்து சரியாக இல்லாமல் இந்த மாதிரி பிரச்சனைகளில் வந்து நம்மளுக்கு என்னாகும் அப்படின்னா அந்த கிறிஸ்டல்ஸு அந்த டெபாசிட்ஸ் எல்லாமே வந்து உள்ளே வந்து நம்மளுக்கு படிய ஆரம்பிச்சிடும். படிஞ்சு அது நாள் கணக்கில் என்னாகும் அப்படின்னா நல்ல ஒரு ஹார்ட் சப்ஸ்டன்ஸ் மாதிரி நல்லா ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். அந்த சப்ஸ்டன்ஸ் தான் வந்து நம்ம ஸ்டோனுன்னு சொல்லுவோம். இந்த ஸ்டோன் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு கிட்னியில் இருந்துச்சு அப்படின்னா அது நெஃப்ரோலித்தியாசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பிளாடரில் இருந்துச்சுன்னா சிஸ்டோலித்தியாசிஸ் சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த ஸ்டோன் வந்து யூரிட்டரில் வந்து இருந்துச்சு அப்படின்னா யூரிட்ரோலித்தியாசிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்டோன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு கிட்னியில் வந்து ஃபார்ம் ஆகி அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா யூரைட்டர் வழியாக பாஸ் ஆகி நம்மளுக்கு வந்து பிளாடரில் வந்து கலெக்ட் ஆகி நின்றுட்டு அதுக்கப்புறம் வந்து யூரின் பாஸ் பண்ணுறப்போ நம்மளுக்கு ஒரு சில பேர்த்துக்கு யூரின் ஃப்ளோ அப்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்தையும் ஏற்படுத்தி கொண்டு வரும். இப்போ சாதாரணமாக இந்த ஸ்டோன் வந்து 5 mmக்கு வந்து 5 mm சைஸுக்கு உள்ளே இருந்தது அப்படின்னா அது நார்மலாகவே வந்து நம்ம யூரித்ரா வழியாக யூரின் வழியாக பாஸ் ஆகி வெளியே வந்துடும். லைட்டாக நம்மளுக்கு இரிட்டேஷன்ஸ் மட்டும் இருக்கும், யூரின் போகும்போது எரிச்சல் மட்டும் நம்மளுக்கு இருக்கும், அந்த மாதிரி வெளியே வந்துடும். அதுக்கு மேலே உள்ள ஸ்டோன்ஸ்லாம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நார்மலாக வந்து யூரின்லேருந்து அது வெளியேறி வராது. இந்த ஸ்டோன்ஸ்னுடைய அந்த என்னென்ன கிறிஸ்டல்ஸ் எல்லாமே வந்து சேர்ந்து நம்மளுக்கு ஸ்டோன்ஸாக ஃபார்ம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஆக்சலேட் கிறிஸ்டல்ஸு யூரிக் ஆசிட் கிறிஸ்டல்ஸு அப்புறம் ஸ்ட்ரோவைட் அதுக்கப்புறம் சிஸ்டீன் இந்த இது எல்லாமே வந்து நம்மளுக்கு படிய படிய தான் நம்மளுக்கு ஸ்டோன் ஃபார்மேஷன்ஸ் நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும். ஒவ்வொரு ஸ்டோன்ஸும் வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்போ ஒவ்வொரு ஸ்டோன்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா ரவுண்ட் ஷேப்ஸில் ஒவ்வொரு ஸ்டோன்ஸ் இருக்கும். இன்னொரு ஸ்டோன்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா இர்ரெகுலர் ஷேப்பில் இருக்கும், முள்ளு முள்ளாக சுற்றி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்டோன்ஸ் தான் வந்து நம்மளுக்கு பாஸ் ஆகும்போது நம்மளுக்கு யூரேட்டர் எல்லாத்தையும் நம்மளுக்கு வந்து கிழிச்சு விடும்போது நம்மளுக்கு யூரின் வழியாக நம்மளுக்கு வந்து பிளட் வந்து பாஸ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இது எல்லாமே வந்து ஸ்டோன்ஸ் நம்மளுக்கு வந்து மெயினாக ஃபார்ம் ஆகிறதுக்கு காரணம் வந்து நம்மளுடைய ஃபுட் மெட்டீரியல்ஸ். அதுக்கப்புறமும் நம்ம இப்போ ஃபுல் ஆர்டிஃபிஷியல் ஃபெர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணுற ஃபுட்ஸ் தான் நம்ம வந்து ஜாஸ்தி எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ அந்த ஃபுட்ஸ்லேயும் வந்து நம்மளுக்கு பெஸ்டிசைட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணுறாங்க. அந்த பெஸ்டிசைட்ஸும் நம்மளுக்கு வந்து ரீனல் ஸ்டோன்ஸ் வர வைக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து லங் ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு இல்லாததுனால லங் வந்து சரியாக ஃபங்க்ஷன் ஆகலை, நம்மளுக்கு ப்ரீத்திங் வந்து நம்மளுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது, சளி பிடிச்சி ஆஸ்மா வீசிங் தொந்தரவு அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அல்வியோலை எல்லாமே சுருங்கியிருக்கும். ஸோ அந்த டயத்தில் வந்து நம்மளுக்கு லங் ஃபங்க்ஷன் வந்து நம்மளுக்கு கம்மியாக இருக்க ஆரம்பிக்கும். அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா பிளட்டுக்கு வந்து ஆக்சிஜன் லெவல் எல்லாத்தையும் வந்து நம்மளுக்கு கொடுக்கறதுக்காக ஆர்பிசி லெவல்ஸ் எல்லாத்தையும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணும் அப்படின்னா கிட்னி வந்து அதனுடைய ஃபங்க்ஷனை வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு அது வந்து ஆர்பிசி ப்ரொடக்ஷனை வந்து அந்த எரித்ரோபாய்டின் செக்ரேஷன்ஸை வந்து ஜாஸ்தி பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த டயத்துலேயும் நம்மளுக்கு வந்து சரியான அந்த வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வந்து யூரின் வழியாக நம்மளுக்கு எலிமினேட் ஆகலை அப்படின்னாலும் நம்மளுக்கு வந்து ஸ்டோன் ஃபார்மேஷன்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும். இப்போ வந்து ஸ்டோன் ஃபார்மேஷனை பற்றி பேசியிருக்கோம், இன்னும் பல விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? என் பேர் நாகராஜ். எங்க இருந்து கால் பண்றீங்க நாகராஜ்? சென்னையில இருந்து பேசுறேன். ஓகே, இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்கு கேட்க போறேன். உங்க வயசு என்ன சார்? என் வயசு 64. ஓகே, பேசலாம். மேடம் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட கேள்விகளை கேட்கலாம். ஐயா வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. ஹலோ, வணக்கம் ஐயா, சொல்லுங்க. எனக்கு கால் வலி 10 வருஷமா இருக்கு.
சரி. சரியாக மாட்டேங்குது. கால் வலி. கால் வலி? கால் எங்க இருந்து வலி இருக்கு? முட்டி வலி இருக்குதா இல்ல முதுகுல இருந்து பின்புறத்துல வலி இருக்கா? மூட்டு, மூட்டுல இருந்து வலிக்குது. உடஞ்ச கால் இப்ப வலிக்குது. எத்தனை வயசு ஆகுது உங்களுக்கு? புத்தூர் கட்டு போட்டோம். சரி, இப்ப வலிக்குது காலு. சரி, அதான் காலுக்கு என்ன வைத்தியம் பார்க்கலாம் சொல்லி கேட்கலாம். ஃப்ராக்சர் ஆகி எவ்வளோ நாள் ஆயிருக்கு? புத்தூர் கட்டு போட்டிங்க இல்லையா, அந்த கட்டு போட்டு எவ்வளோ நாள் ஆயிருக்கு? 10 வருஷம் ஆயிருக்கான். ஓகே, அப்போ நீங்கள் கொஞ்சம் நேரில் வந்து பார்க்கறது ரொம்ப பெஸ்ட்டு சரிங்களா. 10 இயர்ஸ் ஆனதுக்கப்புறமும் உங்களுக்கு அந்த உங்களுக்கு வலி வந்து திரும்ப எதனால வந்திருக்கு அப்படின்னா, மேற்கொண்டு உங்களுக்கு அந்த ட்ராமானால உங்களுக்கு வந்து வலி வந்திருக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு பெயின் இல்லாமல் இருந்திருக்கலாம், உடம்பு வந்து கொஞ்சம் வீக்காக வீக்காக, நம்மளுக்கு உடம்புல வந்து ஸ்ட்ரென்த் இல்லை அப்படின்னாலும் நம்மளுக்கு அந்த பெயின் வந்து நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அந்த பெயின் பேர் பண்ணக்கூடிய சக்திகள் வந்து நம்ம மசில் ஃபைபர்ஸ்க்கோ இல்லை நம்மள்கிட்டயோ வந்து இருக்காது நம்மளுக்கு. அதனால தான் பெயின் வந்து ஜாஸ்தியாக இருக்க ஆரம்பிக்கும். ஸோ மோஸ்ட்லி நீங்கள் வந்து வந்து பாருங்கள், நேரில் வந்து பாருங்கள். ஸோ அந்த முட்டியில் மட்டும் வலி இருந்தது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நல்லா தேங்காய் எண்ணெய் நல்லா காய்ச்சிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் காய்ச்சிட்டு அதில் வந்து ஒரு 20 கிராம் அளவு கற்பூரம் வந்து நல்லா பொடிச்சு போட்டு நல்லா காய்ச்சுங்க. அந்த ஆயில் மட்டும் லைட்டாக ஹீட் இருக்கும்போதே நல்லா அந்த முட்டுகளில் எங்கெங்கெல்லாம் வலி இருக்கோ நல்லா அப்ளை பண்ணி விட்டுவாங்க, அதுலேயே வலி வந்து சரியாக ஆரம்பிச்சிடும். மேற்கொண்டு அதுலேயும் வலி இருந்தது அப்படின்னா நேரில் வந்து பாருங்கள். ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. தொடர்ச்சி அடுத்த அழைப்பாளர்கிட்டையும் பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க. உங்க பேர் என்ன? வணக்கம் மேம், நான் தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து தேவி பேசுறேன் மேம். ஓகே தேவி, இப்ப யாருக்காக தேவி கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க மேம்? எனக்காண்டி தான் மேம். எனக்கு வந்து 25 ஆகுது. ஓகே மேம். எனக்கு வந்து லாஸ்ட் இயர் வந்து முடக்குவாதம்னு சொல்லிட்டு பாசிட்டிவ்ல வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிருந்தாங்க மேம். கோயம்புத்தூர்ல வந்து ட்ரீட்மெண்ட் பாத்துட்டு இருக்கேன், பட் ஆனா ரெகுலரா டேப்லெட் எடுத்தா மட்டும்தான் எனக்கு பெயின் இல்லாம இருக்கு. ஆனா மத்த டைம்ல பாத்தீங்கன்னா ஹெவியா வேலை செய்யவே முடியல, ரொம்ப ஜாயின்ஸ் எல்லாம் அதிகமா வலி எடுக்கும் மேம். அதான் டாக்டர் கிட்ட பேசலாம், ட்ரீட்மெண்ட் ஏதாவது அங்க கரெக்ட் முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ரூமட்டாய்ட் ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஆர்ஏ ஃபேக்டர்லாம் நெகட்டிவ் நம்ம கொண்டு வந்துடலாம், வலியும் இல்லாமல் ஆக்கிடலாம் சரிங்களா. அது என்ன அப்படின்னா, நம்மளுக்கு தேவையில்லாத ப்ரோட்டீன் சப்ஸ்டன்ஸ் தான் நம்மளுக்கு பிளட் ஸ்ட்ரீமில் வந்து நம்மளுக்கு இருந்துட்டுருக்கு, அதிக அளவில் நம்மளுக்கு செக்ரெட் ஆகி வந்துட்டுருக்கு சரிங்களா. ஸோ அதை வந்து நம்ம கம்மி பண்ணிட்டோம் அப்படின்னாவே நம்மளுக்கு வந்து சரியாக ஆரம்பிச்சிடும். நீங்கள் அந்த ஆர்ஏ ஃபேக்டர் எல்லாமே நெகட்டிவ் ஆயிடுச்சு அப்படின்னாலும் ஒரு சில பேர்த்துக்கு வலி இருக்க ஆரம்பிக்கும். ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, டைஜஷனையும் நம்ம வந்து கிளியர் பண்ணி விட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் வலி இருக்காது. மூட்டுகளில் வந்து அந்த கெட்ட நீர் வந்து சேர்ந்துட்டு இருக்கும். வீக்கம் எதுவும் இருக்கா அவங்களுக்கு? ஏதாவது வேலை செஞ்சா அதிகமா வீக்கம் லைட்டா வரும், டேப்லெட் போட்டா உடனே சரியாயிருது மேம். அதுதான் இப்போ மேரேஜ் வேற ஆகல. கோயம்புத்தூர்ல என்னுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை இருக்கு சரிங்களா, அங்க போய் பாருங்க. 2 மந்த்ஸில் உங்களுக்கு நல்லா அந்த ஆர்ஏ ஃபேக்டர் எல்லாத்தையும் நெகட்டிவ் கொண்டு வந்துடலாம். அதே மாதிரி டைஜஷனை இன்க்ரீஸ் பண்ணி விட்டோம், நல்லா அந்த கல்லீரல் லிவர் இதனுடைய செயல்திறன் எல்லாத்தையும் அதிகப்படுத்திட்டோம் அப்படின்னாவே திரும்ப உங்களுக்கு அந்த பிரச்சனையும் வராது, கண்டிப்பாக சரி பண்ணிடலாம். பெயின் கில்லர் அது மாதிரி எதுவும் இல்லாமல் நம்ம பூரணமாக நம்ம வந்து சரி பண்ணி கொண்டு வந்துடலாம். ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை வந்து கோயம்புத்தூரில் எங்களுடைய பிரான்ச் இருக்குது, அங்கே போய் பாருங்கள், கண்டிப்பாக சரி பண்ணிடலாம் சரிங்களா. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர்கிட்டையும் பேசலாம். ஹலோ. ஹலோ வணக்கம், நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். ஆ மார்னிங் மேம், நான் பிரதாப் பேசுறேன் சென்னையில இருந்து. ஓகே, இப்போ யாருக்காக சர் கிட்ட தெரிஞ்சுக்க போறீங்க? டாக்டர் கிட்ட பேசணும் மேம். ஓகே ஃபைன், இப்போ இது உங்களுக்கான கேள்வியா இல்ல வேற யாருக்காவது கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்களா சார்? இல்ல, எனக்கான கேள்வி தான். உங்க வயது? 32. பேசலாம் சார், டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க, உங்களுக்கு டவுட்ஸ் கேட்கலாம். மார்னிங் டாக்டர். வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. ஒண்ணுங்க டாக்டர், டாக்டர் எனக்கு கிட்னில கல் இருக்குன்னு சொல்லிட்டு எக்ஸ்ரே இது எடுத்து பார்த்தோம், ஸ்கேன் எடுத்து பார்த்தோம், சிடி ஸ்கேனு. சரி, அது ஆபரேட் பண்ணலாமா இல்ல ஏதாவது மருந்து கொடுத்து ஏதாவது கரெக்டலாமா அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா இருந்தது. எவ்வளவு எம்எம் இருக்கு கேட்கலாம் அப்படின்ட்டு. ஓகே, சைஸ் எவ்வளவு ஸ்பெசிஃபை பண்ணிருக்காங்க? இல்ல, சைஸ் வந்து 9.2 என்ன சொல்லிருக்காங்க. 9.2 எம்எம். ஆமா. ஓகே, கரெக்ட்லாம் சரிங்களா, கண்டிப்பாக கரைச்சிடலாம். நம்ம வந்து 14 mm 15 mm உள்ள ஸ்டோனே வந்து நம்ம கரைச்சி நம்ம வெளியே கொண்டு வந்திருக்கோம். அதனால 9.2 வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு மீடியமான சைஸ் தான், கண்டிப்பாக அது கரைச்சி நம்ம கொண்டு வந்துடலாம் சரிங்களா. உங்களுக்கு எரிச்சல், யூரின் போகிறப்ப வலி அந்த மாதிரி ஏதோ பிரச்சனைகள் இருக்கா? ஒரு இடத்துல ஒரு கல் இருந்தது, அதை ரிமூவ் பண்ணிட்டோம்.
ரெண்டாவது கல் இந்த சைடு வந்திருக்கு, இப்ப ரைட் ஹேண்ட் சைடு. ஓகே, ஸ்டோன்ஸ் வந்து ரிமூவ் பண்ண பண்ண நமக்கு வந்துட்டே தான் இருக்கும். பேசிக்கா வந்து அது எப்படி ஃபார்ம் ஆகுதுன்றத பார்த்துட்டு தான் நம்ம அவாய்ட் பண்ணணும், சரிங்களா? ஓகே, திரும்பவும் நீங்க அதை ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தும் உங்களுக்கு ஸ்டோன் ஃபார்மேஷன்ஸ் வந்து தொடர்ந்து வந்துட்டே தான் இருக்கும். இன்னும் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ஒரு ஒன் இயர்ல திரும்ப வந்துட்டே தான் இருக்கும். ஸோ பேசிக்காக வந்து ஸ்டோன் வந்து எதனால ஃபார்ம் ஆகுதுன்னு நான் நிறைய ரீசன் சொன்னேன் இல்லையா, அதில் ஏதாவது ஒரு ரீசன் வந்து உங்களுக்கு லேக்காக இருக்கும். ஸோ அதை மட்டும் நம்ம வந்து கரெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாலும் நம்மளுக்கு சரியாக ஆரம்பிச்சிடும். கால்சியம் சப்ளிமெண்ட் அது மாதிரி எதுவும் எடுக்கிறீங்களா எக்ஸ்டர்னலா? இல்லை அதெல்லாம் எதுவும் எடுக்கு, அதெல்லாம் எதுவுமே எடுக்கிறது இல்லை. சரி, ஓகே. இப்போ நீங்கள் வந்து நார்மலாக வந்து டெய்லி வந்து ஒரு இளநீர் மட்டும் குடிங்க. காலையில் சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து இளநீர் மட்டும் நல்லா குடிச்சிட்டு வாங்க. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா அந்த கரும்பு சாறு எதுவும் கிடைச்சிது அப்படின்னா கரும்பு சாறும் நல்லா குடிச்சிட்டு வாங்க. அதே மாதிரி பொங்கலுக்கு வந்து ஒரு பூ கட்டுவாங்க, எல்லாரும் தோரணை மாதிரி நல்லா கதவுகளில் வந்து கட்டுவாங்க, அது பேர் வந்து பூல பூ சிறுகன் பிள்ளைன்னு சொல்லுவாங்க. அந்த பூ வந்து உங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னா நல்லா அந்த பூ மட்டும் எடுத்து வச்சுட்டு நல்லா அதை வந்து ட்ரை பண்ணிக்கோங்க, நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க, ஒரு 50 கிராம் அளவில் பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. அதை பவுடர் பண்ணி வச்சுட்டு அதை வந்து ஒரு ஸ்பூன் அளவு போட்டு நல்லா ஒரு 4 டம்ளர் கிளாஸ் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. அது நல்லா ஒரு டம்ளராக வத்துனோடனே அதை மட்டும் டெய்லி வந்து எம்டி ஸ்டொமக்கில் காலையில் எந்திரிச்சோடனே ஏர்லி மார்னிங் வந்து எம்டி ஸ்டொமக்கில் டெய்லி ஒரு 100 ml மட்டும் அந்த டிகாஷன் மட்டும் குடிச்சிட்டே வாங்க. ஸ்டோன் வந்து உங்களுக்கு நல்லா நார்மலாகவே உங்களுக்கு வந்து கரைய ஆரம்பிச்சிரும். இது தொடர்ந்து 3 மந்த்ஸ் வந்து பண்ணிங்கனாவே அந்த ஸ்டோன் வந்து உங்களுக்கு டிஸப்பியர் ஆக ஆரம்பிச்சிரும். இமீடியட்டாக உங்களுக்கு கேட்கணும் அப்படின்னா எங்களுடைய மருத்துவமனையில் நாங்கள் கொடுக்கக்கூடிய மருந்துகளையும் சேர்த்து சாப்பிடும்போது உங்களுக்கு ஸ்டோன் வந்து இமீடியட்டாக ஒரு 2 வீக்ஸில் உங்களுக்கு வந்து கிளியர் ஆக ஆரம்பிச்சிரும். நிகழ்ச்சியோட முந்தின காலர் கேட்டிருந்தாங்க, எனக்கு கிட்னியில் ஸ்டோன் ஒரு சைடு இருந்துச்சு, நாங்கள் ரிமூவ் பண்ணிட்டோம், இப்போ இன்னொரு ஸ்டோன் வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒன் ஸ்டோன் ரிமூவ் பண்ணிட்ட பிறகு திரும்ப திரும்ப வரதுக்கான ரீசன் என்ன? ஸ்டோன் ரிமூவ் பண்ணுறது ப்ராப்பரான விஷயமா இல்லை இயற்கை மருந்துகள் எடுத்து கரைக்கிறது ப்ராப்பரான விஷயமா இருக்குமா? இப்போ ஸ்டோன் வந்து ரிமூவ் பண்ணுறது ஒரு ப்ராப்பரான விஷயம் வந்து கிடையாது. என்ன அப்படின்னா இயற்கை மருந்துகள் எடுத்து கரைக்கிறது தான் வந்து நல்ல ஒரு பெட்டர் ட்ரீட்மெண்ட்டு. கரைக்கிறது மட்டும் இல்லாமல் திரும்ப அந்த ஸ்டோன் வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பத்துலேயே அவங்களுக்கு எப்படி ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்ற ஒரு இதை வந்து ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஹீட்னால ஸ்டோன் ஃபார்ம் ஆயிருக்கா, இல்லை அவங்க இன்டேக் வாட்டர் இன்டேக் எடுக்காமல் ஸ்டோன் ஃபார்ம் ஆயிருக்கா, இல்லை அவங்க ஏதாவது வெளியே வந்து மெடிசின் கால்சியம் சப்ளிமெண்ட்ஸ்லாம் வந்து சில பேர் எனக்கு வலிக்குது முட்டு வலிக்குதுன்னு சொல்லிட்டு நாள் கணக்காக வருஷ கணக்காக சாப்பிட ஆரம்பிப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து ஸ்டோன் ஃபார்மேஷன்ஸ் வர ஆரம்பிக்கும், அதே மாதிரி யூட்ரஸ் பிரச்சனைகள் எல்லாமே வர ஆரம்பிக்கும். தொடர்ந்து சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து எண்டோமெட்ரியல் திக்னஸ் எல்லாமே ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிடும், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். அதனால் ஃபஸ்ட்டு முறையாக வந்து ஸ்டோன் வந்து நல்ல இயற்கை மருந்துகள், நம்ம சாதாரணமாக வாழைத்தண்டு சாறு முள்ளங்கி சாறு இதெல்லாம் குடித்தோம் அப்படின்னாவே ஸ்டோனுடைய சைஸ் வந்து கரைய ஆரம்பிக்கும். அது கரைஞ்சி நம்மளுக்கு வெளியே வந்துட்டு திரும்ப அது வந்து ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம நல்லா தண்ணி இன்டேக் நல்லா எடுத்துக்கிட்டு அதே மாதிரி நம்ம கொஞ்சம் நல்லா எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு நல்லா யூரின் அவுட்புட் நல்லா போயிடுச்சு அப்படின்னாலும் நம்மளுக்கு ஸ்டோன் ஃபார்மேஷன்ஸ் இருக்காது. அதே மாதிரி முக்கியமாக வந்து காற்றோட்டம் இல்லாத அறையில் வந்து இருக்கக்கூடாது. ஸோ எல்லாமே வந்து நல்லா கொஞ்சம் ஏர் ஃப்ளோ இருக்க ஏரியாவில் வந்து நம்ம இருந்தோம் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து ஸ்டோன் ஃபார்மேஷன்ஸ் அவாய்ட் பண்ணிடலாம். இப்போ எல்லாருமே வந்து ஏசி ரூமில் தான் இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த ஏசி ரூம்லலாம் இருக்கும்போது கண்டிப்பாக அந்த அவங்களுக்கு அந்த ஸ்டோன் ஃபார்மேஷன்ஸ் எல்லாமே அவங்களுக்கு வந்து கொஞ்சம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏர் ஃப்ளோ வந்து நம்மளுக்கு இருக்க இடத்துல நம்ம இருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த லங் ஃபங்க்ஷனும் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். லங் ஃபங்க்ஷன்ஸ் நல்லா இருந்துச்சு அப்படின்னா பாடியில் உள்ள எல்லா ஃபங்க்ஷன்ஸும் நல்லாயிருக்கும், ஸ்டோன் ஃபார்மேஷன்ஸ் அந்த டெபாசிட்ஸ் எதுவுமே நம்மளுக்கு திரும்ப வராது. ஓகே, ஃபைன் மேம், தொடர்ச்சியாக பேசலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க சார். உங்க பேர் என்ன சார், எங்கிருந்து கூப்பிடுறீங்க? மேடம், நான் என்னோட பேர் வந்து இளையராஜா, நான் தருமபுரி மாவட்டத்துல இருந்து பேசுறேன். ஓகே சார், இப்போ யாருக்காக சார் கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? நாளைக்கு முன்பு வண்டி டூலர்லருந்து வரும்போது அது இடது மார்பு பக்கம் கீழே பயங்கரமான வலி எடுத்துட்டு, நான் அதுக்கு அந்த விழுந்த அன்னைக்கு அடுத்த நாளே போட்டு இசிஜி எல்லாம் போட்டு பார்க்கும்போது எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னாங்க. சரி, இப்ப வலி அதிகமா எடுத்துட்டே இருக்குதுங்க, வலி எடுத்துட்டே இருக்குது, என்ன பண்ணலாம்னு சொல்லி தான் பார்க்கலாம். வலி எங்க இருக்கு? அந்த மார்புக்கு கீழே அந்த இது வரி அந்த எலும்பு இல்லீங்களா, அந்த எலும்பு எல்லாம் வலி இருக்குது சைடு. ஓகே, அந்த இடத்துல உங்களுக்கு அடிபட்டுதா? ஆமாம், கீழே விழுந்துட்டா. கீழே விழுகிறப்போ உள்ள போகும்போது கீழே விழுந்த உடனே அந்த ஹேண்டில் பார் வந்து அடிச்சிருச்சு. ஓகே ஓகே ஓகே.
அந்த பெயின் வந்து ஒரு 15 டேஸ் இருக்கும் சரிங்களா, அதுக்கப்புறம் நார்மலாவே அந்த பெயின் வந்து சப்சைட் ஆக ஆரம்பிச்சிடும். பெயின் வந்து ரொம்ப தாங்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு இருக்கா? நைட்ல வந்து திரும்பி படுக்க முடியல, வலி அதிகமா எடுத்துக்குது, ஒவ்வொரு நேரத்துல இரும்ப முடியல, இரும்புனா வலி இருக்குது, இரும்புனா வலி இருக்கு. சரி ஓகே, இது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. கொஞ்சம் நம்மளுக்கு வந்து அடிபட்டிருந்துச்சு அப்படின்னா அந்த வலி வந்து அந்த ஸ்ட்ரெஸ் வலி எல்லாமே நம்மளுக்கு நீங்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், ஒரு 2-3 weeks அளவு டைம் எடுக்கும் சரிங்களா. நீங்கள் ஏற்கனவே 15 days ஆயிருக்குன்னு சொல்கிறீங்க, ஒரு 1-2 weeks வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்க, அதுக்கு அதுக்குள்ளே வந்து வலி வந்து சரியாக ஆரம்பிச்சிடும். அப்படி சரியாகலை அப்படின்னா நேரில் வந்து பாருங்கள், எங்களுடைய மருத்துவமனை வந்து பாருங்கள். ஓகே சார், தேங்க் யூ ஸோ மச் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர்கிட்டையும் பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம். மேடம் சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? மலர்வி. எங்க இருந்து கால் பண்றீங்க மலர்வி? திருநின்றவூர் மேடம். ஓகே, இப்ப யாருக்காக மக்கள் தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்கு தான் மேடம், அதாவது எனக்கு 55 ஆகுது வயசு. முட்டி, லெப்ட் முட்டி ரொம்ப நாள யூட்ரஸ் ரிமூவ் பண்ணதுனால ஒரு உறுப்பு பாய்ச்சத்துல எலும்பு தேஞ்சு போச்சு, அதனால முட்டி தேஞ்சு போச்சுன்றாங்க மேடம். கேட்டா ஆயுர்வேத ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தங்க, ஆயில் மசாஜ் அந்த ஆயுர்வேத ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தா கொஞ்சம் சுமாரா இருந்ததுங்க. சரி, கொஞ்சம் நல்லா ஆயிடுச்சேன்னு விட்டுட்டேன், திருப்பி வலி அதிகமாகுது. லெப்ட் முட்டியில எந்த வேலையும் செய்ய முடியலங்க, நடக்க முடியல. சரி சரி சரி, ரைட் சைடு கழுத்துல கழுத்து எலும்பு தேஞ்சு போச்சு, அதனால ஷோல்டர் ரைட் ஷோல்டர்ல இருந்து இந்த ஜாக்கெட் போடுறோம்ல அது வரைக்கும் வலிங்க, அந்த முட்டு வரைக்கும். சரி ஓகே, வலி பெயின் அதிகமாகுதுங்க, ரைட் ரைட் கையில் லெப்ட் முட்டி. சரி, இப்ப டெய்லி இப்ப ஆயில் அப்ளை பண்ணிட்டு இருக்கீங்களா இல்ல ஆயில் அப்ளிகேஷன் நீங்க இப்ப சொன்னீங்கல்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, கற்பூரம் தேங்காய் எண்ணெய் போட்டு சூடு பண்ணி இது பண்ணுங்க. நான் என்ன பண்றேன்னா, நல்லெண்ணெயில ஒரு மூலிகை இதுல ஆடுதொட ஆயில, அப்புறம் வந்து தழுதாரி, இந்த ஒரு வேப்பலை, அது மூணுத்தையும் போட்டு எண்ணெய் அப்ளை பண்றேன் மேடம் டெய்லி. நான் சொல்ற மூலிகைகளும் சேர்த்துக்கோங்க சரியா, எக்ஸ்ட்ரா சொல்றேன். வேப்பலை, தழுதாலை எடுத்துக்கிறீங்க இல்லையா, அது எடுத்துக்கோங்க. நொச்சி எடுத்துக்கோங்க, வாத நாராயணன் எடுத்துக்கோங்க, ஆமணக்கு எடுத்துக்கோங்க. அதுல போட்டுருக்கு வாத நாராயண கீரை, தழுதாரி, ஆடுதொட, வேப்பிலை, நாலும் போட்டுருக்கு மேடம். ஆமணக்கு எடுத்துக்கோங்க, ஆமணக்கு தெரியுமா, கொட்டமுத்து. ஆமணக்கு சொல்லுங்க, அந்த இலையை எடுத்துக்கோங்க. எருக்கிலை எடுத்துக்கோங்க, எருக்கிலையும் அதை போடணுமா மேடம் எண்ணெயில? ஆமா, எருக்கிலை எடுத்துக்கோங்க, ஊமத்தை இலையை எடுத்துக்கோங்க சரியா. ஊமத்தலை கிடைக்கிறது கஷ்டம் மேடம். ஆமா, அது எருக்கலை கிடைச்சிரும். ஆமனுக்கு வந்து இலையா கொட்டையா மேடம்? இலை 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 இலையா, இலைதான் சரிங்களா. அது எல்லாமே எடுத்து நீங்க அந்த எண்ணெயில போட்டு நல்லா வதக்கி அதுக்கப்புறமா வந்து அந்த எண்ணெயும் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லாட்டி இந்த இலைகள் எல்லாத்தையும் சின்ன சின்னதா கீறி போட்டு அந்த எண்ணெயில போட்டு லைட்டா வதக்கி அந்த இலைகள் எல்லாத்தையும் எடுத்து நல்லா பொட்டன மாதிரி நல்லா கட்டி அந்த முட்டுகளுக்கு வந்து ஒத்தனம் கொடுங்க. ஒத்தனம் கொடுக்கும்போது வலி நல்லாவே கேட்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி இதே இதை வந்து நீங்கள் அந்த கழுத்து பகுதிகளுக்கும் அந்த முதுகு தண்டுவடத்துக்கும் வந்து இந்த மாதிரி இலையில செஞ்ச கிளிகள் வச்சு நம்ம ஒத்தனை கொடுக்கும்போது நல்லாவே கேட்க ஆரம்பிக்கும். சேர்த்து நாங்கள் கொடுக்கக்கூடிய மெடிசின்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 2 months உங்களுக்கு நல்லா சரியாக ஆரம்பிச்சிருமா. போன்ஸ் இப்போ ஏன் உங்களுக்கு வந்து திரும்ப உங்களுக்கு வலி வந்திருக்கு அப்படின்னா, நீங்கள் நல்லா அந்த ஆயில் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் கரெக்டாக பண்ணியிருக்கீங்க, மெடிசன்ஸும் கரெக்டாக எடுத்திருப்பீங்க. ஆனால் வந்து நம்ம போன் வந்து திரும்ப ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்காக, திரும்ப அந்த பிரச்சனைகள்லாம் வரக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம வந்து ஊட்டச்சத்துக்காக ஒரு சில மெடிசன்ஸ் வந்து நம்ம எடுக்கணும். அதை நீங்கள் எடுக்காமல் விட்டுருப்பீங்க, அதனால தான் உங்களுக்கு வந்து வலி வந்து உங்களுக்கு திரும்ப உங்களுக்கு ரீஅக்கர் ஆயிருக்கு. ஸோ அதையும் பண்ணிவிட்டு கொஞ்சம் மைல்டாக எக்ஸசைஸ், யோகாசனம் அந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா வலி உங்களுக்கு வந்து திரும்ப வராது. ஸோ தேய்மானங்கள் வந்து இருக்காது. தேய்மானங்கள் இருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்து உங்களுக்கு அந்த பெயின் வந்து உங்களுக்கு இல்லாமல் இருந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தேய்மானங்கள் கிடையாது. ஒரு ஸ்ட்ரெஸ்னால தான் உங்களுக்கு வலி இருந்திருக்கு, அந்த லிகமெண்ட்ஸ் அந்த இது எல்லாமே வந்து உங்களுக்கு சரியாக ஃபங்க்ஷன் இல்லாமல் இருந்திருக்கனால தான் உங்களுக்கு வலி வந்திருக்கும். அந்த ஸ்டிஃப்னஸ்னால தான் வலி வந்திருக்கும், அதுவும் சரியாயிரும் உங்களுக்கு. ஸோ எங்களுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை வந்து எல்லா ஊர்கள்லேயும் வந்து எல்லா மாவட்டங்கள்லேயும் வந்து எங்களுடைய பிரான்ச்சஸ் இருக்குது. நீங்கள் எங்கே வேணாலும் நீங்கள் போய் பார்க்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த மூட்டு வலி, முழங்கால் வலி இதுக்கு எல்லாத்துக்கும் பாரம்பரியமான சிகிச்சை வந்து பண்ணிகிட்ருக்கோம். எந்த ஒரு மருந்துகளுக்கும் வந்து சைட் எஃபெக்ட்ஸ் இருக்காது. எங்களுடைய மருந்தையும் நீங்கள் சேர்த்து சாப்பிட்டு இந்த மாதிரி ஒத்தனங்கள் எல்லாமே நீங்கள் வச்சுட்டு வரப்போ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சரி பண்ணி கொண்டு வந்துடலாம். ஓகேம்மா, தேங்க் யூ ஸோ மச் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர்கிட்டையும் பேசலாம். ஹலோ ஹலோ, வணக்கம். நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, தொடர்ச்சியாக பேசலாம். இது டாக்டர் ஆன் கால், உங்களோட கேள்விகளை கேட்டு பயனடையலாம். ஓகே மேடம், டாக்டருங்களா? சொல்லுங்க. குட் ஆஃப்டர்நூன், குட் மார்னிங் சார், உங்க பேர் என்ன? குட் மார்னிங், என் பேர் ஹீராலால். எங்க இருந்து கால் பண்றீங்க சார்? கோயம்புத்தூர் கால் பண்றேன். ஓகே, இப்ப யாருக்காக சார் கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான்.
உங்க வயசு 60. பேசலாம் சார், உங்களோட கேள்விகளை கேளுங்க. டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம் மேடம். வணக்கம் வணக்கம். எனக்கு வந்து இந்த பிச்சப்பையில கல் இருக்குதுன்னாங்க. சரி, நான் மெட்ராஸ் போரூர் ஹாஸ்பிட்டல் காட்டினேன், ஆபரேஷன் பண்ணுன்னு சொன்னாங்க. நான் ஆபரேஷன் பண்ணாம கோயம்புத்தூர்ல சித்த வைத்தியம் பண்ணலாம், சரியா போகும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, சித்த வைத்தியம் வந்து மகாமணி ஹாஸ்பிட்டல் சொல்லி அங்க மருந்து வாங்கி சாப்பிட்டு இருக்கிறேன். அங்க சில டைம்ல மருந்து சாப்பிட்ற டைமும் வலி கம்மியாவது, அப்புறம் ஒரு 3 மாசம் கழிச்சு 4 மாசம் கழிச்சு வலி ஆரம்பிச்சிருது. வலி ஆரம்பிச்சதுன்னா அந்த ஸ்டோன் வந்து உங்களுக்கு கரையல, அதனால தான் திரும்ப வலி ஆரம்பிக்குது. சரிங்களா? ஆமா மேடம். அதுக்கு ஸ்டோன் வந்து கரையிறதுக்கான மருந்துகள் வந்து எடுக்கணும். டெய்லி ஆப்பிள் ஜூஸ் இருக்கு பாத்தீங்களா? ஆப்பிள் இருக்கு பாத்தீங்களா? ஆப்பிள் வந்து நல்லா சுடுதண்ணிக்குள்ள போட்டு நல்லா முக்கி எடுத்து அந்த மெழுகு எல்லாத்தையும் கத்தி வச்சு சுரண்டிங்கன்னா அந்த மெழுகு எல்லாமே உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். மெழுகு ஃபுல்லா கிளியரா நல்லா சுரண்டி எடுத்துடணும். சரிங்களா? மெழுகோட சாப்பிடக்கூடாது ஆப்பிள. மெழுகு ஃபுல்லா நல்லா சுரண்டி எடுத்துட்டு அந்த ஆப்பிள் மட்டும் நல்லா மிக்சியில போட்டு நல்லா ஜூஸ் மாதிரி நல்லா எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு டெய்லி சொல்லுங்க. தோல் வந்து நம்மளுக்கு இருக்கணும், தோல் வந்து நல்லதுதான். ஆனா அந்த தோலை சுத்தி நம்மளுக்கு அந்த மெழுகு போர்த்திருப்பாங்க பாத்தீங்களா? மெழுகு இருக்கா? சுரண்டி எடுக்கணும். அந்த மெழுகு மட்டும் சுரண்டி கத்தி வச்சு சுரண்டி எடுத்தீங்கன்னா அது வந்துடும். சரியா? கம்ப்ளீட்டா அந்த மெழுகு ஃபுல்லா சுரண்டி எடுத்துட்டு, கொஞ்சம் கூட இருக்க கூடாது, கம்ப்ளீட்டா ஃபுல்லா சுரண்டி எடுத்துருங்க. சுரண்டி எடுத்துட்டு நீங்க அந்த ஆப்பிள் மட்டும் நல்லா மிக்சியில போட்டு ஜூஸ் மாதிரி குடிச்சிட்டு வாங்க. அது டெய்லி வந்து இன்டேக் எடுக்க எடுக்க உங்களுக்கு அந்த வலி அந்த பெயின் எதுவுமே இல்லாம இருக்கும். கண்டிப்பா ஒரு 2-3 டேஸ் நீங்க எடுத்தீங்க அப்படின்னாவே சரியாக ஆரம்பிச்சிடும், அந்த வலி எல்லாமே சரியாக ஆரம்பிச்சிடும். அப்புறம் டெய்லி வந்து 2 நாளைக்கு 1 முறை இல்ல 3 நாளைக்கு 1 முறை கரும்பு ஜூஸ் இருக்கு இல்லையா, அது இஞ்சி எலுமிச்சம்பழம் அந்த இது போட்டு கரும்பு ஜூஸ் ஐஸ் இல்லாம குடிச்சிட்டு வாங்க. அதுக்கும் வந்து பித்தப்பை கல் நல்லா உங்களுக்கு கரைஞ்சி வர ஆரம்பிக்கும். ஸோ அதே மாதிரி ஃபேட் வந்து நம்மளுக்கு ஃபேட் சப்ஸ்டன்ஸ், பித்தப்பை கல் இருக்கவங்களுக்கு ஃபேட் சப்ஸ்டன்ஸ் எடுக்கும் போது நம்மளுக்கு சரியா டைஜஷன் ஆகாது. என்ன அப்படின்னா அந்த பைல் வந்து சரியான அளவுக்கு நம்மளுக்கு வெளியே வராது. ஸோ அதுக்கு வந்து நம்ம கல்லீரலை வந்து நம்ம வளப்படுத்துற மாதிரியான மெடிசன்ஸ் வந்து நம்ம உள்ளே எடுக்கும் போது தான் நம்மளுக்கு கல் வந்து நம்மளுக்கு பூரணமாக குணமடைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி நம்ம உடம்புல வந்து உஷ்ணமும் ஜாஸ்தியாக இருக்கும். பித்தப்பை கற்கள் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னாலே நம்ம உடம்புல வந்து உஷ்ணம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அந்த உஷ்ணத்தையும் நம்ம குறைச்சோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு கல் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிக்கும். ஆனால் கால்பிளாடர் ஸ்டோன்ஸ் எல்லாமே வந்து ஈஸியாக நம்ம கரைச்சிடலாம், அதனால சர்ஜரி வந்து தேவை கிடையாது. இப்போ சப்போஸ் ஒன்ஸ் நீங்கள் கால்பிளாடரை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு மனுஷன் வந்து கால்பிளாடர் இல்லாமல் உயிர் வாழலாம். ஆனால் வந்து நீங்கள் லைஃப் லாங் நீங்கள் எடுத்துக்கக்கூடிய அந்த ஃபேட் கண்டென்ட்ஸ் உள்ள சப்ஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு செரிமானமே ஆகாது, அதை தொடர்ந்து வேற வேற பக்க விளைவுகள் தான் நிறைய ஜாஸ்தி வர ஆரம்பிக்கும். ஸோ ஒன்ஸ் கற்கள் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு டயக்னோஸ் பண்ணிட்டவங்களுக்கு மட்டும் தான் தெரியும், மற்றவங்க வலி இருக்கு வலி இருக்குன்றது மட்டும் தான் நினச்சிட்டு இருப்பாங்க. ஸோ பேசிக்கான சிம்டம்ஸ் என்னவா மேம் இருக்கும் ஒரு அவேர்னஸ் வரதுக்கு, எந்தெந்த இடத்துலலாம் வலிகள் இருக்கும்? ஓகே, இப்போ சிறுநீர் பையில நம்மளுக்கு கல் இருந்தது, நம்மளுக்கு கிட்னி ஸ்டோன்ஸ் நம்மளுக்கு இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வந்து சிம்டம்ஸ் வர்றது நம்மளுக்கு பெயின் தான் நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ ஒன்ஸ் வந்து நம்மளுக்கு ஸ்டோன் வந்து ஒரு 4 mm 5 mm மேலே நம்மளுக்கு இருந்துச்சு அப்படின்னாவே அது வரைக்கும் நம்மளுக்கு பெயின் எதுவுமே தெரியாது. கொஞ்சம் நம்மளுக்கு ஜாஸ்தி அந்த சைஸ் வந்து ஜாஸ்தி ஆகும்போது, எங்கேயாவது போய் நம்மளுக்கு அப்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது இல்லை சைடில் போய் பெனட்ரேட் பண்ணும்போது ஏதாவது ஒன்று கிளிக்கும் போது அப்போ தான் நம்மளுக்கு வந்து வலி வந்து ஃபஸ்ட் தெரிய ஆரம்பிக்கும். வலி வந்து எப்படி வரும் அப்படின்னா பின்னாடி நம்மளுக்கு எப்பயுமே நம்மளுக்கு வந்து அனட்டமிக்கலாக பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்னி வந்து நம்மளுக்கு பின்புறமாக தான் நம்மளுக்கு வந்து முதுகு பகுதிகளில் பின்புறமாக தான் நம்மளுக்கு 2 கிட்னியும் வந்து இருக்கும். ஸோ அதில் வந்து எந்த சைடு நம்மளுக்கு ஸ்டோன் இருக்கோ அந்த சைட்லேருந்து, இப்போ லெஃப்ட் சைட் கிட்னியில் நம்மளுக்கு இருந்துச்சுன்னா லெஃப்ட்லேருந்து பின்னாடி முதுகுலேருந்து நம்மளுக்கு வலி வந்து அப்படி முன்பக்கமாக வந்து நம்மளுக்கு தொடை வழியாக நம்மளுக்கு வந்து பாஸ் ஆக ஆரம்பிக்கும். முன்னாடி வந்து கரெக்டாக அந்த யூரினரி பிளாடர் வந்து நம்மளுக்கு யூரேட்டர் வந்து எப்படி நம்மளுக்கு பாஸ் ஆகுதோ அந்த ஏரியா ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்து பெயின் நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும். அது வந்து நம்ம ரெஃபர்டு பெயின் சொல்லுவோம். நம்மளுக்கு அங்கே பின்னாடி முதுகுலேருந்து அப்படி பெயின் வயிற்றுக்கு வந்து, வயிற்றுலேருந்து அப்படி கீழே நம்மளுக்கு அந்த கிராயின் சொல்லக்கூடிய அந்த தொடை இடுக்கில் வந்து நம்மளுக்கு அந்த பெயின் வந்து போய் நம்மளுக்கு முடிய ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி பெயின் தான் நம்மளுக்கு இருக்கும். இது எல்லாமே வந்து சொல்லியிருக்காங்க, இருக்கிறதுலே வந்து நம்மளுக்கு டாலரேட் பண்ண முடியாது அதிக அளவில் வந்து பெயின் வந்து நம்ம உடம்புல வந்து. எந்த பெயின் அப்படின்னா நம்மளுக்கு இந்த ரீனல் கோலிக் பெயின் தான். சிறுநீரகத்தில் கல் வந்து நம்மளுக்கு இது பண்ணுறது தான் வந்து ஒரு ஹைலி அன்பேரபிள் பெயின் சொல்லுவாங்க. ஸோ அந்த பெயின் தான் நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு கல் இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக உறுதிப்படுத்தும். பெயின் வந்து ஒரு சில பேர்த்துக்கு வந்து இருக்காது, ஒரு சில பேர்த்துக்கு சின்ன ஸ்டோன்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா பெயின் இல்லாமல் யூரின் வந்து நல்லா ரெட்னஸாக நல்லா அவங்களுக்கு வந்து பாஸ் ஆக ஆரம்பிக்கும். அந்த சிறுநீர் போகிறது பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்படியே நல்லா செவப்பு கலரில் அவங்களுக்கு நீர் வந்து இறங்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா
யூரின் போகிறப்ப நம்மளுக்கு வந்து அதிக அளவில் வந்து எரிச்சல் இருக்கும். நம்மளால் யூரின் வந்து ஃப்ரீயாக பாஸ் பண்ண முடியாது. யூரின் பாஸ் பண்ண நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னாவே நம்மளுக்கு எரிச்சல் வந்து தாங்க முடியாத அளவுக்கு எரிச்சல் இருக்கும். ஒரு சில பேர்த்துக்கு கடுப்பு இருக்கும். கடுப்புனா யூரின் பாஸ் பண்ணும்போது வலியும் சேர்ந்து இருக்க ஆரம்பிக்கும். இது எல்லாமே ஸ்டோனுடைய சிம்டம்ஸ். ஸ்டோன் வந்து நம்மளுக்கு கிட்னி ஸ்டோன்ஸ் இருந்துச்சுன்னா அதனுடைய சிம்டம்ஸு. இப்போ ஒரு சில பேர்த்துக்கு வந்து அது என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுக்கு அந்த வேகஸ் நர்வ்ஸ் அந்த மாதிரி நர்வ்ஸ் எல்லாத்தையும் நம்மளுக்கு ஸ்டிமுலேட் பண்ணி விட்டுருச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து வாமிட்டிங்கும் சேர்த்து இருக்க ஆரம்பிக்கும். சப்போஸ் வந்து நம்ம நல்ல ஃபுட் நல்ல ஃபுட்லோடு எடுத்திருக்கோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த பெயின் வந்ததுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா அந்த வாமிட் வந்து நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும். அந்த வாமிட் வந்ததுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து பெயின் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து சப்சைட் ஆன மாதிரி தெரியும். ஆனால் ஃபுல் பெயினும் வந்து நம்மளுக்கு சப்சைட் ஆகாது. ஸோ அந்த டைம் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நல்ல இளநியை வந்து ஒரு ரெண்டு இளநி குடித்தோம் அப்படின்னாவே நம்ம பெயின் வந்து நம்ம நல்லா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கேல் பிளாடரில் உள்ள சிம்டம்ஸ் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கரெக்டாக அவங்களுக்கு வந்து ரைட் சைடில் அந்த விலா எலும்பு இருக்கு இல்லையா, அந்த விலா எலும்பு வந்து முடிகிற இடத்துல நடுவில் வந்து அவங்களுக்கு அந்த ஒரு ரெஃபர்டு பெயின் மாதிரி இருக்கும். அந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து பெயின் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அந்த பெயின் வந்து மூச்சு விடும்போது அந்த மாதிரி டைம்லலாம் கொஞ்சம் இருக்கும். அதே மாதிரி ஒரு சில பேர் வந்து டீ காஃபி குடிக்கும் போது அவங்களுக்கு அந்த டைமில் பெயின் இருக்கும். அப்புறம் கொஞ்சம் அப்புறம் சப்ரஸ் அந்த எஃபெக்ட் போக போக அவங்களுக்கு வந்து பெயின் குறைய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி ரொம்ப டயட் இன்டேக் வந்து அதிகமான ஃபேட் சப்ஸ்டன்ஸ் உள்ள இன்டேக் வந்து எடுக்கும் போதும் அவங்களுக்கு அந்த பெயின் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். கேல் பிளாடர் பெயின் வந்து ரைட் சைடில் அந்த கேல் பிளாடர் வந்து எங்கே இருக்கோ அந்த இடத்துல மட்டும் பெயின் இருக்கும். ஒரு சில பேர்த்துக்கு வந்து பக்கத்தில் உள்ள லிம்ஃப் நாடியூல்ஸ் எல்லாமே வந்து என்லார்ஜ்ட் ஆகி காமிச்சு அங்கே வந்து ஒரு முடிச்சு முடிச்சா காண ஆரம்பிக்கும். அந்த முடிச்சுலையும் நம்ம வந்து லைட்டாக நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த இடத்துல வலிகள் வந்து தெரிய ஆரம்பிக்கும். இதை வச்சு நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இது வந்து கேல் ஸ்டோன்ஸு, இது வந்து சிறுநீர் கல் அப்படின்றது இந்த பெயின் வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன் மேம், தொடர்ச்சியாக பேசலாம். நிகழ்ச்சியில் அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா. உங்கள் பேர் என்னம்மா, எங்கேருந்து கூப்பிட்றீங்க? வணக்கம் மேடம், என் பேர் விஜயாங்க மேடம். எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? திருப்பூர்ல இருந்து கால் பண்றேன் மேடம். ஓகேம்மா, இப்போ யாருக்காக வாங்கிட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? நான் என் ஹஸ்பண்டுக்காக கேட்கணும் மேடம். அவரோட வயசு என்னம்மா? அவருக்கு வயசு 31 ஆகுதுங்க மேடம். ஓகே, பேசலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்க கேள்வியை கேட்கலாம். மேடம் வணக்கம். மேடம் வணக்கம்மா. ஹஸ்பண்டுக்கு ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி மேடம் ஸ்டோன் கம்ப்ளைண்ட் இருந்தது. வலியா இருந்துச்சுன்னு சொல்லி, ரொம்ப வலிச்சுன்னு சொல்லி ஒரு மதுரையில் ஒரு ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். அது இந்த குளுக்கோஸ் மூலமா ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 15 பாட்டில் குளுக்கோஸ் போட்டு விட்டாங்க மேடம். அது போட்டு விட்டு அப்ப வந்து சரி ஆயிடுச்சு, வலி எல்லாம் எதுவும் இல்லை. இப்ப வந்து சரி வர யூரின் பாஸ் ஆக மாட்டேங்குது. ஒரு யூரின் வரைக்கும் ரொம்ப நேரம் ஆகுதுமா, ரொம்ப அர்ஜென்டா இருக்கு, ஆனா போனா யூரின் வெளில வரவே மாட்டேங்குது, ரொம்ப நேரம் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க மேடம். அப்படி இருந்துச்சுன்னா வயிறு வந்து வீங்க ஆரம்பிக்குமே, வயிறு ஊதுதா? அப்படி எல்லாம் எதுவும் இல்லைங்க மேடம், வயிறு எல்லாம் எதுவும். சரி, ஓகே. வெறும் ட்ரிப்ஸ் மட்டும் ஏத்திருக்காங்க, குளுக்கோஸ் மட்டும் தான் ஏத்திருக்காங்க? ஆமாங்க மேடம், வெறும் குளுக்கோஸும் அந்த ஊசி மூலமா தான் பண்ணாங்க மேடம். சரி, அப்ப வந்து உங்களுக்கு அந்த பெயின் தான் உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணிருப்பாங்க. ஸ்டோன் வந்து ஃபார்மேஷன்ஸ் உள்ளே இருந்தாதான் உங்களுக்கு வந்து யூரின் வந்து அப்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஏற்படுத்தும், சரிங்களா? அந்த ஸ்டோன் வந்து உங்களுக்கு பிளாடர்ல தான் இருக்கும், பிளாடர்ல இருக்கனால தான் உங்களுக்கு யூரின் அப்ஸ்ட்ரக்ஷன் வந்து உங்களுக்கு ஏற்படுது, சரியா? ஸ்டோன் கண்டிப்பா நீங்க எதுவும் ஸ்கேன் எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸ்டோன் இருக்கிறது. ஸோ யூரின் வந்து நம்மளுக்கு தடைப்படுது அப்படின்னாவே அங்கே ஏதோ ஸ்டோன் ஃபார்மேஷன்ஸ் வந்து சிக்கி இருக்கனால தான் நம்மளுக்கு யூரின் தடைப்படும், சரிங்களா? சரிங்க மேடம். ஓகே, கண்டிப்பாக அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து நம்ம சரி பண்ணிடலாமா? நீங்கள் நேரில் வந்து எங்களுடைய மருத்துவமனை ஆஜயர் ஹெர்பல் மருத்துவமனை திருப்பூர்லேயும் இருக்குது எங்களோட பிரான்ச்சு, அங்கே போய் பாருங்கள், சரியா? ரிப்போர்ட்ஸ் எதுவும் வச்சுருந்தீங்க, பழைய ரிப்போர்ட்ஸ் எதுவும் வச்சுருந்தீங்க அப்படின்னா பாருங்கள். மெடிசின்ஸ் வந்து ஒரு 1 வீக் எடுக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னாவே நல்லா உங்களுக்கு வந்து யூரின் அவுட்புட்டு, யூரின் அவுட்புட்லாம் உங்களுக்கு மெடிசன் எடுத்த இமீடியட்டாகவே அவங்களுக்கு வந்து சரியாக ஆரம்பிச்சிடும். ஸ்டோன்ஸ் எல்லாமே வந்து சைஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்தது அப்படின்னா 1 வீக் 2 வீக்கில் வந்து உங்களுக்கு கிளியர் அவுட் ஆக ஆரம்பிச்சிடும்மா. ஓகேம்மா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் கிட்டையும் பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா. உங்கள் பேர் என்னம்மா, எங்கேருந்து கூப்பிட்றீங்க? மேடம் நாங்கள் திருச்சியிலேருந்து பேசுகிறோம் மேடம், என் பேர் வாணி மேடம். ஓகே, இப்போ யாருக்காகம்மா கிட்ட தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்காக தான் மேடம் கேட்டுட்ருக்கேன். உங்கள் வயசு என்னம்மா? என்னோட வயசு 44 மேடம். ஓகே, பேசலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்கள் கேள்வியை கேட்கலாம். ஹலோ, வணக்கம்மா. ஹலோ மேடம், என் பேர் வாணி மேடம். வணக்கம், சொல்லுங்க மேடம். எனக்கு வந்து இப்போ
ஒரு 30 டேஸ்க்கு முன்னால யூட்ரஸ் ரிமூவ் பண்ணிட்டாங்க மேடம். சரி. ஆல்ரெடி எனக்கு அல்சர் வந்து ஒரு 20 இயர்ஸா அல்சர் பெயின் இருந்துட்டே இருந்துச்சு மேடம். ஓகே. இப்போ யூட்ரஸ் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் அல்சர் ஓவர் ஆகி வயிறு வந்து தீங்கின மாதிரி உள்ளார காத்து அடைச்சிட்டது மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துட்டே இருக்கு மேடம். அந்த ஃபீலிங் ஓவர் ஆகும் போது விக்கல் வருது மேடம். ம், சரி. அல்சர் தான் இருக்கு, இன்டைஜெஷன் அல்சர் ரெண்டுமே இருக்கு. யூட்ரஸ் ரிமூவ் பண்ணிருப்பீங்க, பெயின் கில்லர் எடுத்திருப்பீங்க இல்லையா? எடுத்திருக்கேன் மேடம். ஓகே, ஓபன் சர்ஜரி தானே பண்ணி ரிமூவ் பண்ணிருப்பாங்க, அப்போ பெயின் கில்லர் எல்லாம் எடுத்திருப்பீங்க. அந்த வூண்ட்ஸ் எல்லாமே மாறுறதுக்கு வலி இல்லாமல் இருக்கிறதுக்கெல்லாம் பெயின் கில்லர் எதுவும் எடுத்திருப்பீங்க, சரிங்களா? அதனுடைய எஃபெக்ட், அதனுடைய தாக்கம் தான் உங்களுக்கு வந்து அந்த அல்சரேஷன் வந்து சிவியராக ஃபார்ம் ஆனது. வயிறு உப்புசம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த ரொம்ப கேஸ் வந்து ஃபார்ம் ஆகி நம்மளுக்கு வயிறு ஃபுல்லாக நம்மளுக்கு உப்பி காணப்படும். இதெல்லாமே அல்சரனுடைய கம்ப்ளைண்ட்ஸ் தான், சரிங்களா? இதுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் நீங்கள் வந்து இந்துப்பு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கடைகளில் கிடைச்சது அப்படின்னா சாதத்துக்கு வந்து யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து இந்துப்பு யூஸ் பண்ணுவாங்க. சாதாரண கல்லுப்போ இல்லை தூள் உப்பு வந்து யூஸ் பண்ண வேண்டாம். அயோடைஸ்டு சால்ட் அது மாதிரி அந்த மாதிரி உப்புகள்லாம் யூஸ் பண்ண வேண்டாம். கொஞ்சம் இந்துப்பு யூஸ் பண்ணிங்க அப்படின்னாவே இந்த அல்சர் கம்ப்ளைண்ட் எல்லாமே கிளியர் அவுட் ஆக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி சீரகமும் ஓமமும் வந்து நல்லா ஈக்குவல் அமௌண்ட்டில் நல்லா எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா கொஞ்சம் பேனில் போட்டு லைட்டாக வறுத்தெடுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் டெய்லி ஒரு ஸ்பூன் அளவு காலையில் ஒருக்க ஈவினிங் ஒருக்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வயிறு உப்புசம் அல்சர் கம்ப்ளைண்ட் எல்லாமே சரியாக ஆரம்பிச்சிடும், சரிங்களாம்மா? ஓகேம்மா. இப்போ ஒன்ஸ் கிட்னியில் ஸ்டோன் ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா அவங்க என்ன மாதிரியான ஃபுட் டயட்லாம் எடுத்து அடுத்தது அவங்களுக்கு திரும்ப திரும்ப வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணலாம்? அதே போல் ஒன்ஸ் கிட்னியில் ஸ்டோன் ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா கிட்னியை மட்டும் பாதிக்கப்படக்கூடிய விஷயம் கிடையாது, வேறு எந்தெந்த உறுப்புகள்லாம் அந்த பாதிப்புகள் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது? இப்போது ஒன்ஸ் வந்து நம்மளுக்கு ஸ்டோன் ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னாவே நம்மளுக்கு வந்து பாதிக்கப்படுறது நம்மளுக்கு அந்த யூரினரி சிஸ்டம் மட்டும்தான் நம்மளுக்கு பாதிக்கப்படும். மற்றபடிக்கு வந்து நம்மளுக்கு அந்த நர்வ் ஸ்டிமுலேஷன்ஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு அந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம் நம்மளுக்கு பாதிக்கப்படும், அவ்வளோதான். வேறு எதுவும் வந்து ஜாஸ்தி அளவில் பாதிக்கப்படாது. ஒரு சில பேருக்குலாம் வந்து அந்த ஸ்டோன்ஸ் வந்து உள்ளே இருந்துச்சு அப்படின்னாலும் அவங்களுக்கு அந்த சிறுநீர் வந்து சரியாக வெளியேறாமல் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சிஸ்டைட்டிஸ் அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே வர ஆரம்பிக்கும். என்ன அப்படின்னா அந்த சிறுநீர் பைக்குள்ளே வந்து நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன் மாதிரி நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும். யூரின் வந்து நம்ம கண்டினியூஸாக ஸ்டாக்னண்ட்டாக நம்ம அடக்கி வைக்கும்போது அந்த மாதிரி பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா வயசானதுக்கப்புறம் ஒரு 60 வயசு 70 வயசு ஆனதுக்கப்புறம் வந்து யூரின் வந்து நம்மளுக்கு சரியாக நம்மளுக்கு வெளியே ஏறலை அப்படின்னா அவங்க காலில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நல்லா அப்படியே செவேர்னு செவந்த நிறமாக வந்து காணப்படும். அதை தொட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நல்ல ஹீட்டாக இருக்கும். அது ஏதாவது ஒரு காலில் தான் வரும், இந்த காலில் இல்லை அந்த காலில், ஏதாவது ஒரு காலில் வரும். ஒரு சில பேத்துக்கு ரெண்டு காலில் கூட ஒரு சில பேத்துக்கு வர ஆரம்பிக்கும். அதை தொட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப சிவியரான ஹீட்டு இருக்க ஆரம்பிக்கும். அந்த ஹீட்டையும் தொடர்ந்து அவங்களுக்கு பெயின் வந்து ரொம்ப தாங்க முடியாத அளவுக்கு பெயின் இருக்கும். அந்த கெண்டை கால்ச்சாதே ஃபுல்லாகவே அவங்களுக்கு பெயின் இருக்க ஆரம்பிக்கும். நம்ம பார்த்தோம் அப்படின்னாவே அப்படியே தீ கொழுந்த மாதிரி நம்மளுக்கு வந்து அந்த செவேர்னு அந்த ரெட்னஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும். இது வந்து நம்ம செல்லுலைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். அந்த செல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே நம்மளுக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இந்த ஸ்டோன்ஸ்லாம் நம்ம வராமல் தடுக்கிறதுக்கு நம்ம வந்து என்ன மாதிரியான உணவுகள்லாம் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா நல்லா சாம்பார் அது மாதிரிலாம் நம்ம வந்து டெய்லி வைக்கும்போது அதில் முள்ளங்கி இல்லாமல் வந்து சாம்பார் வந்து வைக்காதீங்க. முள்ளங்கி, நீர் காய்கறிகள் எல்லாமே, சுரக்காய், பூசணிக்காய் அந்த மாதிரி எல்லாமே நீர் காய்கறிகள், புடலங்காய் இந்த மாதிரி எல்லாமே வந்து நல்லா சேர்க்கும்போது நம்மளுக்கு அதிக அளவில் நம்மளுக்கு உடம்புல வந்து நீர் தங்காமல் நல்ல நீர் வந்து நல்லா நம்மளுக்கு பிரித்து வெளியேற்றி கொடுத்துரும். அதே மாதிரி வெள்ளரி பிஞ்செலாம் வந்து நம்மளுக்கு சீசன் டைம் வந்துச்சு அப்படின்னா நல்லா வெயில் காலங்களில் நம்மளுக்கு வந்து அது அதிக அளவில் நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அது எல்லாமே நம்மளுக்கு வந்து சிறுநீரை வந்து எந்த ஒரு கழிவுகளும் இல்லாமல் நம்மளுக்கு இயல்பான முறையிலே நம்மளுக்கு வெளியே தர ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி உணவு முறைகள் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு நல்லா டெய்லி வந்து நம்ம தாகத்துக்கு ஏற்ற மாதிரி நல்ல தண்ணி நம்ம குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னாவே கண்டிப்பாக நம்மளுக்கு அந்த ஸ்டோன் ஃபார்மேஷன்ஸ் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்காது. அதே மாதிரி நம்மளுக்கு நாசல் பிளாக்கேஜ், மூக்கடைப்பு அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா அதை உடனே வந்து கிளியர் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அதுவும் வந்து நம்மளுக்கு ஸ்டோன் ஃபார்மேஷன்ஸ் வந்து வர்றதுக்கு ஒரு வாய்ப்புகளாக வந்து இருக்க ஆரம்பிக்குது. ஸோ அதையும் நம்ம கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஸ்டோன் ஃபார்மேஷன்ஸ் வந்து திரும்ப திரும்ப நம்மளுக்கு வர ஆரம்பிக்காது. ஓகே, ஃபைன் மேம், தொடர்ச்சியாக பேசலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ ஹலோ, நான் பரமூர் பேசுகிறேன் மேடம். ஓகேம்மா, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்கு அண்டிதா மேடம். உங்க வயசு என்னம்மா? 34. ஓகே, உங்களோட கேள்விகளை கேட்கலாமா? டாக்டர் தேவி சரவணியா இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம் மேடம். வணக்கம்மா.
மேடம் எனக்கு கொஞ்ச நாளாவே ஒரு ஒரு வருஷம் 1.5 வருஷமா இருக்கும் மேடம். வலதுபுறமா நான் சோப் போட்டு துவைக்கும் போது எப்ப பார்த்தாலும் எனக்கு ரைட் சைட்ல வந்து இந்த மார்புக்கு கீழே வந்து பயங்கர வலி இருக்கும். அப்படி இருக்கவும் டாக்டர் போய் கன்சல்ட் பண்ணையில பித்தப்பையில கல் இருந்தாலும் இருக்கும், ஸ்கேன் போட்டுவாங்கன்னு சொன்னாங்க. ஸ்கேன் போட்டதுக்கு ஆனா அந்த மாதிரி எல்லாம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சொன்னாலும் இன்னுமே இந்த வலி வந்து எனக்கு அதிகமா இருந்துகிட்டா இருக்கு. திடீர் திடீர்னு வலிக்குதான் அந்த லா எலும்பு நீங்க சொன்னது மாதிரி அந்த கீழே தொட்டு பார்த்தாலும் பயங்கர பெயினா தான் இருக்கும். ஒவ்வொரு நாளைக்கு அப்படி இருக்கு, ஒவ்வொரு நாளைக்கு அப்படி இல்ல. ஆனா அல்சர் கம்ப்ளைண்ட் எனக்கு இருக்கு மேடம். சரி, எங்க இருக்கீங்க, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? பரமக்குடி மேடம். பரமக்குடி, ஓகே. நம்ம மதுரையில வந்து எங்களுடைய மருத்துவமனை இருக்கு, சரிங்களா? நேர்ல போய் பாருங்க. இது வந்து வாய்வு தொந்தரவா இல்ல மற்ற பெயினா அப்படின்றத கொஞ்சம் உங்களுக்கு நாடி பிடிச்சாதான் உங்களுக்கு தெரியும், சரியா? பித்தநாடி ஜாஸ்தி இருக்கா அப்படின்றத பாக்கணும். பித்தநாடி இருந்தது அப்படின்னா நீங்க சொல்லக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து உங்களுக்கு அல்சர் கம்ப்ளைண்ட்டுக்கு வந்து கரெக்டா ஒத்து போகும். அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா சரியாக ஆரம்பிச்சிடும், சரிங்களா? கொஞ்சம் நீங்க அந்த பிராய்லர் சிக்கன், அந்த பிராய்லர் கோழி முட்டை அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருங்க, சரியா? ஓகேமா, அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு கொஞ்சம் நம்ம சமையல்ல வந்து வெள்ளைப்பூண்டு, பெருங்காயம், நல்லா மிளகு, சீரகம் அந்த மாதிரி ஃபுல்லா நல்லா நல்லா சீரணத்தை வந்து நல்லா வலுப்படுத்தக்கூடிய அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே கொஞ்சம் போட்டு சாப்பிடுங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து சரியாக ஆரம்பிச்சிடும். நேர்ல வந்து பாருங்கம்மா. ஓகேமா, நன்றிமா கால் பண்ணதுக்கு. தொடர்ச்சி அடுத்த அழைப்பாளர்கிட்டையும் பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க. உங்க பேர் என்ன, இங்க இருந்து கூப்பிடுறீங்க? ஐஸ்வர்யா, மதுரையில இருந்து கூப்பிடுறோம். ஓகே ஐஸ்வர்யா, இப்ப யாருக்காக ஐஸ்வர்யா கிட்ட தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்குதான். உங்க வயசு? 21. உங்களோட கேள்விகளை கேட்கலாம், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. டாக்டர் குட் மார்னிங். வணக்கம் ஐஸ்வர்யா, குட் மார்னிங். மேம், நான் ஒரு 2 மந்த்ஸ் முன்னாடி வண்டியில இருந்து கீழே வந்துட்டேன். சரி. சோ என்னோட லெஃப்ட் லெக் ஜவ்வு கிழிஞ்சிருச்சு சொன்னாங்க. சோ அதுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாமே எடுத்தாச்சு, 2 மந்த்ஸ் தான், இன்னும் கியூரே ஆகல, என்ன பண்ணலாம்? சரி, ஓகே. மதுரையில் எங்களுடைய ஹாஸ்பிட்டல் இருக்கு, நேரில் வந்து பாருங்க, சரியா? லிகமெண்ட் டியர் எல்லாமே வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தோம் அப்படின்னாவே நம்மளுக்கு ஃபியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். மைல்டாக தான் லிகமெண்ட் டியர் இருக்கும், சரிங்களா? ஃபுல் லிகமெண்ட் டியர் இருந்தால் நம்மளுக்கு வந்து கால் எடுத்து நம்மளால நடக்கவே முடியாது, சரியா? மைல்டாக தான் உங்களுக்கு லிகமெண்ட் டியர் இருக்கும். அது வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க தானா ஃபியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும், சரிங்களா? கொஞ்சம் அந்த ப்ரோட்டீன் சப்ஸ்டன்ஸ்லாம் கொஞ்சம் எடுக்க ஆரம்பிங்க. நல்லா அந்த பாசி பயிர், பச்சை பயிர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பயிர் வந்து நல்லா எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா முளைக்கட்டை வச்சுக்கோங்க. நல்லா துணி, அந்த பயிர் வந்து கொஞ்சம் தண்ணியில கொஞ்சம் ஊற போட்டு நல்லா துணியில வந்து கொஞ்சம் முடிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நல்லா அது வந்து முளை நல்லா விட்டு வரும், சரிங்களா? அதை வந்து கொஞ்சம் டெய்லி வந்து ஒரு கைப்பிடி அளவு, நல்லா இந்த ஒரு கைப்பிடினா ஒரு கை, ஒரு சின்ன பவுல் அளவுக்கு வந்து டெய்லி எடுத்து வச்சுட்டு தொடர்ச்சியாக அதை சாப்பிடுவாங்க கண்டிப்பா. அதுவும் காலையில தான் சாப்பிடணும். ஈவினிங் மேலே சாப்பிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு வந்து வாய்வு தொந்தரவு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படுத்தும். அதனால காலை முறையில் சாப்பிடுங்க. காலை சாப்பிடும்போது தான் உங்களுக்கு வந்து நல்ல டைஜஷன் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ இது தொடர்ச்சியாக சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னாவே நல்லா உங்களுக்கு அந்த ப்ரோட்டீன்ஸ்னால நல்ல மசில் ஃபைபர்ஸ் எல்லாமே நல்லா உங்களுக்கு வந்து வளர ஆரம்பிக்கும், நல்லா பில்டப் ஆக ஆரம்பிக்கும். அதிலே உங்களுக்கு வந்து அந்த லிகமெண்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பிரண்டை துவையல் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் எடுத்துட்டு வாங்க. அதுவும் நல்லா உங்களுக்கு வந்து வலி இல்லாமல், தொந்தரவு இல்லாமல் உங்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுத்துட்டே வரும். மேற்கொண்டு நாங்கள் கொடுக்கக்கூடிய மருந்துகளையும் சேர்த்து சாப்பிடுவாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த வலி எதுவுமே இல்லாமல் இயல்பாக வந்து சரியாக ஆரம்பிச்சிருமா. தொடர்ச்சியாக பேசலாம், நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஓகே ஓகே, வணக்கம், சொல்லுங்க சார். உங்க பேர் என்ன சார், எங்க இருந்து கூப்பிடுறீங்க? வணக்கம், நான் சுகுமாரன். எங்க இருந்து கால் பண்றீங்க சார்? ஆவடி, ஆவடி. ஓகே ஃபைன். இப்ப யாருக்காக சார் கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்குதான். உங்க வயசு என்ன சார்? 52. ஓகே சார், பேசலாம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்க கேள்விகளை கேட்கலாம். ஐயா வணக்கம். மேடம் வணக்கம். அந்த கால் முட்டியில கொஞ்சம் வலி இருந்தது. அப்புறம் இந்த ஆர்த்தோ டாக்டர் காட்டினா அவங்க அந்த முட்டியில எலும்பு கீழே இருக்கிற ஜவ்வு வந்து சேர்ந்துட்டு இருக்கு, அது ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண, சர்ஜரி பண்ண அப்படின்னாங்க. சரி சரி, நான் அது பண்றதுக்கு ஒத்துக்கல. இப்ப இதுல ட்ரீட்மெண்ட் வேற பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேக்குறதுக்கு தான் பண்ணேன். கண்டிப்பா சரி பண்ணிடலாம். சென்னையில இருந்து தானே பேசுறீங்க? சென்னையில டி நகர்ல எங்களுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை இருக்கு, மெயின் பிரான்ச் இங்க தான் இருக்கு. வந்து பாருங்க, கண்டிப்பா சரி பண்ணிடலாம், சரிங்களா? சோ அறுவை சிகிச்சை இல்லாம மூட்டு வலிகளை வந்து நம்ம சரி பண்ணிடலாம், சரிங்களா? 4 தலைமுறையா எங்களுடைய மருத்துவமனையில இந்த சிகிச்சை கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதனால கண்டிப்பா சரி பண்ணிடலாம். மூட்டு வலிக்கு வந்து அறுவை சிகிச்சை தேவையில்லை, சரிங்களா? கண்டிப்பா நம்ம சரி பண்ணிக்கலாம். ஓகே சார், தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் கால் கிட்டையும் பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா. உங்க பேர் என்னமா?
என் பேர் தேவி. ஓகே, எங்க இருந்துமா கால் பண்றீங்க? ஹலோ, துவாரா டிஸ்ட்ரிக்ட். ஓகே, இப்ப யாருக்காகமா கெடுத்துருச்சுக்கு போறீங்க? என் பேரு திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட் தேவி. ஓகே, டிவி பார்த்து பேசாதீங்கம்மா, போன்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசலாம். இப்ப யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? திருத்திரைப்பூண்டி, திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட் திருத்திரைப்பூண்டில இருந்து பேசுறேன், எனக்காக. ஓகேம்மா, டிவி பார்த்து பேசாதீங்கம்மா, போன்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுங்க, அப்பதான் கேள்வி தெளிவா இருக்கும், பதிலும் தெளிவா இருக்கும். ஓகேவா? ஓகே மேம். ஓகே மேம். உங்க வயசு என்னம்மா? ரைட்ல தூங்கும் போது லெஃப்ட் சைடு ரொம்ப வலிக்குது மேம். ஓகே, பேசலாம். டாக்டர் இனிப்பில் தான் இருக்காங்க. லெஃப்ட் சைடு உடம்பு ஃபுல்லாவா இல்ல ஏதாவது பாகமா? லெஃப்ட் சைடு மட்டும், இது பேக்ல பின்னாடி முதுகு, லெஃப்ட் சைடு கையை வலிக்குது. சரி, ஓகே. படுக்கும் போது மட்டும்? தூங்கும் போது பாத்தீங்கன்னா நைட்ல ரொம்ப வலிக்குது மேம். அந்த ஒரே சைடு நீங்க பல சைடு கொஞ்சம் திரும்பி திரும்பி படுப்பீங்களா, இல்ல அந்த ஒரே சைடு தான் படுப்பீங்களா ஃபுல்லா? இல்ல, திரும்பி படுப்போம் மேம். அந்த திடீர்னு ரொம்ப வலிக்குது அந்த உடம்பு சைடு ஃபுல்லாவே. ஒரு சைடு ஒவ்வொரு நாளைக்கு வலிக்குது, ஒவ்வொரு நாளைக்கு ஒரு கை பக்கம் மட்டும் வலிக்குது. சரி, ஓகே. உங்களுக்கு பேக் போன்ல ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாதிரி வலிகள் வந்து வர ஆரம்பிக்கும், சரிங்களா? இல்ல, எம்ஆர்ஐ ஸ்கேன் எல்லாம் எடுத்து பாத்துட்டா அந்த மாதிரி எதுவும் ப்ராப்ளம் இல்ல. ஒரு தடவை கீழே விழுந்துட்டேன், ஆனா ஜவ் விட்டு போயிட்டாங்க, அது சரியாயிருச்சு. அடிக்கடி ஆனா வலி இருக்கு. வலி இருக்கு, சரியாயிட்டு ஆனா வலி இருக்கு. வலி இருக்கு. சரி, ஓகே. நீங்க கொஞ்சம் அந்த எக்ஸ்ரேஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு நேர்ல வரீங்களா? எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட் திருத்திரைப்பூண்டி. திருவாரூர். ஓகே, சரி, ஓகே. உங்களுக்கு அங்க கீழே வந்து உங்களுக்கு போன் நம்பர் போகும், 0444006 4006 நம்பர் போகும். அந்த நம்பருக்கு போன் பண்ணி கேட்டு உங்க ஊர் பக்கத்துல என்ன, எந்த மாநிலத்துல வந்து உங்களுக்கு எந்த ஒரு டிஸ்ட்ரிக்டோ அந்த பக்கத்துல வந்து உங்களுக்கு ஹாஸ்பிட்டல், ஆஜயர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் இருக்கும், அது கேட்டுட்டு நீங்க வாங்க, சரியா? சரி, ஓகேம்மா, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. கீழே ஸ்க்ரோலர் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க, நீங்க எந்த ஹாஸ்பிட்டல் போகணுன்றது எக்ஸாக்டா அட்ரஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. தொடர்ச்சி அடுத்த அழைப்பாளர்கிட்டையும் பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங். நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். ஓகே, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வந்துட்டு கற்களை பத்தி பேசிட்டு இருக்கோம். ஸோ என்ன மாதிரியான ஹோம் ரெமிடிஸ் எல்லாம் எடுத்துக்கலான்றது பத்தி நீங்க சொல்லியிருக்கீங்க. ஒன்ஸ் கிட்னி ஸ்டோன் வந்துட்டு ஃபார்ம் ஆச்சுன்னா அது பரம்பரை நோயா வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கா பாக்குறதுக்குன்னா, எனக்கு அது மாதிரி கிட்னி ஸ்டோன் ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, இல்லை குறைவு தானா? ஆனா ஒரு ஃபேக்டர்ஸ், ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸும் நம்மளுக்கு இருக்க ஆரம்பிக்குது, பிளஸ் என்விரான்மெண்ட் ஃபேக்டர்ஸும் நம்மளுக்கு சேர்ந்து நம்மளுக்கு கிட்னி ஸ்டோன்ஸ் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இப்போ நானே வந்து நிறைய பேஷண்ட்ஸ் பார்த்துருக்கேன் நான் இந்த மாதிரி. அவங்க மம்மிக்கு வந்து ஸ்டோன் இருக்கு, இப்போ அந்த பையனுக்கும் வந்து ஒரு 27-26 இயர்ஸில் வந்து அவங்களுக்கு ஸ்டோன் இருக்க வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா மேபி வந்து அவங்களுடைய என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் நம்மளுக்கு வந்து ஒரு காரணமாக இருக்கலாம். ஸோ ஒரு சில ஏரியாலெலாம் தண்ணியில் வந்து இந்த ஃப்ளூரின் அந்த மாதிரி நிறைய அந்த கெமிக்கல்ஸ் எல்லாமே வந்து நம்ம தண்ணியில் உள்ள புழுக்கள், நுண்ணுயிர்கள் வந்து நம்ம கொல்றதுக்காக நிறைய வந்து தண்ணியில் வந்து ஃபுல்லாக அந்த மாதிரி கெமிக்கல்ஸ் எல்லாமே ஆட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ப்ளீச்சிங் ஏஜென்ட்ஸ் அது எல்லாமே ஆட் பண்ணுவாங்க, குளோரின், ஃப்ளூரின் அதெல்லாம் ஆட் பண்ணுவாங்க. அதை ஆட் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த இதை வந்து நம்ம இன்டேக் வந்து நம்ம ஜாஸ்தி அளவில் நம்ம எடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னாலும் நம்மளுக்கு ஸ்டோன் ஃபார்மேஷன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ அது எல்லாத்தையும் நம்ம தடுக்கிறதுக்காகத்தான் நம்ம முற்காலங்கள்லாம் வந்து நம்ம முன்னோர்கள் வந்து தண்ணியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நெல்லிக்காய், கடுக்காய், தாண்டிக்காய் இந்த மாதிரி எல்லாமே தண்ணியில் போட்டு வச்சு அந்த இதெல்லாமே வந்து நல்லா அந்த இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் போனதுக்கப்புறம் தான் முதலாம் தண்ணியெலாம் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம முதல் காலங்கள்லாம் அப்படி தான் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி தேற்றாங்கொட்டையை வந்து நல்லா உரசி போட்டு அதையும் தண்ணிக்குள்ளே நம்ம போட்டு வச்சோம் அப்படின்னா அந்த தண்ணி ஃபுல்லாக எல்லாத்தையும் கிளியர் அவுட் ஆக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி இப்போ மழை தண்ணி எல்லாமே வருது, நம்மளுக்கு ஃபுல்லாக செடிமெண்ட் ஆகி ஃபுல்லாக கலங்கி ஒரு மாதிரி மண் தான் வரும், ஒரு மாதிரி தண்ணி தான் நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும், ஒரு மாதிரி ப்ரௌனிஷாக நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும். மழை டைம்லலாம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா வில்லேஜ் ஏரியாஸில் நிறைய டவுன்லலாம் இந்த மாதிரி தண்ணிகள் தான் நம்மளுக்கு காணப்படும். ஸோ அதில் வந்து நம்ம கரெக்டாக ஒரு 2 பிஞ்ச் அளவு நம்ம படிகாரத்தூள் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னாவே கம்ப்ளீட்டாக அந்த மண் எல்லாமே அடியில் வந்து நம்மளுக்கு செட்டில் ஆக ஆரம்பிச்சிடும், நம்மளுக்கு மேலே வந்து நம்மளுக்கு கிளியர் வாட்டர் நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி பியூரிஃபிகேஷன் மெத்தட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணி நம்ம நேச்சுரல் வேஸில் வந்து இந்த மாதிரி பியூரிஃபிகேஷன் மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம தண்ணி வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த பிரச்சனைகளும் நம்மளுக்கு இருக்காது. அதே மாதிரி இயற்கையாக நம்ம கிடைக்கக்கூடிய காய்கறிகள் எல்லாமே வந்து நல்லா உரம் சேர்க்காத காய்கறிகள் நல்லா கிடைச்சது அப்படின்னா, ஆர்கானிக் ஃபுட்ஸ் நம்மளுக்கு கிடைச்சது அப்படின்னா அது வந்து நம்ம முழு அளவில் நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி வெள்ளரி பிஞ்சு, முள்ளங்கி, வாழைத்தண்டில் வந்து கிடைக்கக்கூடிய சாறு, வாழைத்தண்டு வந்து மாதத்துக்கு ஒரு முறை அந்த மாதிரிலாம் சமைக்காமல் வீக்லி 2x, வீக்லி 3x அந்த மாதிரி வந்து சமைச்சு சாப்பிட்றது வந்து ரொம்ப பெட்டர்.
ஸோ வாழைத்தண்டில் வந்து உரித்து நார் எடுக்கிறது ஒரு பெரிய கஷ்டமான வேலை அப்படின்னு நினச்சிட்டு அந்த ஒரு காயை வந்து எல்லாருமே அவாய்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறது தான் வந்து நம்மளுக்கு ஸ்டோன் ஃபார்மேஷன்ஸ் வந்து நிறைய தொடர்ந்து வர்றதுக்கு நம்மளுக்கு நிறைய வாய்ப்புகள் நம்மளுக்கு இருக்குது. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணாமல் அதெல்லாம் வந்து நம்ம ஃபுட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளும் ஒரு ஹெல்த்தியான லைஃப் வந்து நம்ம லீட் பண்ணலாம். ஓகே ஃபைன் மேம், தொடர்ச்சியாக பேசலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா. உங்கள் பேர் என்னம்மா, இங்கேருந்து கூப்பிட்றீங்க? என் பேர் உமா மகேஸ்வரி. எங்கேருந்து கால் பண்ணுறீங்க உமா மகேஸ்வரி? திருவள்ளூர்லேருந்து பேசுகிறோம். ஓகே ஃபைன், இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்காக கேட்க போறோம். ஓகே ஃபைன்மா, இப்போ உங்களோட வயசு என்னமா? எனக்கு 32 வயசு ஆகுது. உங்களோட கேள்விகளை கேட்கலாம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. அம்மா வணக்கம். ஹலோ. வணக்கம்மா, சொல்லுங்க. கால் வலி இருக்கு டாக்டர், கால் எப்ப பார்த்தாலும் வீங்கி போயிடுது. குதிகால் ரொம்ப வலியா இருக்கு. சரி, குதிகால் ரொம்ப வலியா இருக்கு. ஓகே, எவ்வளவு நாளா இருக்கு இதெல்லாம்? 2 மாசமா இருக்கு. டாக்டர் கிட்ட போயிட்டு வந்து மாத்திரை சாப்பிட்டாலும் கொஞ்சம் லைட்டா வலி இருக்கு, திருப்பும் அதே மாதிரி வந்துடுது வலி. சரி, ஓகே. அனிமிக்கா இருப்பீங்க, அதனால தான் கால் வீக்கம் இருக்கு. சரியா, ஹீமோகுளோபின் கவுண்ட் எல்லாம் செக் பண்ணி பாருங்க. 2 நாள் தான் டாக்டர் ஆகுது, அதுக்கு அப்புறம் ஆக மாட்டேங்குது. உடம்பு சோர்வா இருக்கு. சொல்லுங்கமா, திரும்ப சொல்லுங்க. உடம்பு சோர்வா இருக்கு எப்ப பார்த்தாலும். உடம்பு சோர்வா இருக்கு, கண்டிப்பா அனிமிக்கா தான் இருக்கும். சரிங்களா, கொஞ்சம் அனிமிக்கா இருந்தீங்கன்னா உடம்பு சோர்வு இருக்கும். அதே மாதிரி கால் தொங்க போட்டா வீங்குதா? கால் வீங்குதா? முட்டி கீழே இருந்து வீங்கி போயிடுது. வீங்கிடுது. சரி, ஓகே. பிளட் சர்க்குலேஷனும் கம்மியா இருக்கும், அதனாலதான் உங்களுக்கு கால் வீக்கம் வந்து உங்களுக்கு ஏற்படுது. சரியா, நெரிஞ்சல்னு சொல்லி உங்களுக்கு ஒரு பிளான்ட் கிடைச்சது அப்படின்னா அது மட்டும் நல்லா எடுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அது 1 ஸ்பூன் அளவு நல்லா தண்ணியில போட்டு கொதிக்க வச்சு அது ஒரு 1/4 டம்ளராக நல்லா வத்த வச்சு அதை மட்டும் குடிச்சிட்டு வாங்க. அதே மாதிரி டெய்லி அத்திப்பழம் ஜூஸு, மாதுளம்பழம் ஜூஸ், இதெல்லாமே வந்து ஜீனி ஐஸ் பால் அதெல்லாம் சேர்க்காமல் வெறும் ராவா ஜூஸ் மட்டும் குடிச்சிட்டு வாங்க. தொடர்ச்சியாக ஒரு 20 டேஸ் மட்டும் குடிச்சிட்டு வாங்க, உங்களுக்கு இந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே சரியாக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி டெய்லி ஒரு பீட்ரூட் மட்டும் ஸ்லைஸ் பண்ணி சாப்பிட்ருங்க. பச்சையாகவே அப்படியே பீட்ரூட் சாப்பிட்ருங்க, கண்டிப்பாக சரியாயிரும்மா. சரியா, ஓகேம்மா, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர் வந்து 1 ஹவர் ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்கும் தெளிவாக பதில் அளிச்சிங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கெடுத்தரிச்சுட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் வேறு துறையை சார்ந்த மருத்துவரோடு உங்களும் சந்திக்கிறான். இதில் சுட்டிக்காட்டிலையும் பேக் நியூ வேர்ல்டு.